இப்போ கூட பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா எனக்கு வந்து சேம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நான் அப்போ யார் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க தான் இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப கம்மியாக மினிமலாக தான் ஆட் ஆகிருக்காங்க. அதனால் இப்போது ஒரு 2 days பேக் மீட் பண்ணும்போது கூட அப்படியே ஜாலியாக பேசுகிறது தான். அன்றைக்கி எப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னா லைஃப் ஸ்டைலாக மேபி என்ன சொல்கிறது, படம்லாம் ஹிட் ஆகி கொஞ்சம் பாப்புலர் ஆகிருக்கலாம், பட் லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் சேம், அதே லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது. அங்கே இருக்கும்போது ஜாலியாக தான் இருந்தேன் நான். அங்கே இருக்கும்போது நம்ம மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, காலேஜில் இருக்கும்போதோ, இல்லை சும்மா ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கும்போது எல்லா டைமுமே நான் என் லைஃப் ஜாலியாக தான் இருந்திருக்கேன். சார், இப்போது கோலமாவு கோக்கில் எடுக்கலாம், இல்லை டாக்டர் எடுக்கலாம், லைக் யூ சைட் நயன்தாரா அவங்கள வந்து வல்லவன் டைம்லேருந்து தெரியும், அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். சிவகார்த்திகேயன் உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம், ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ ஹீரோஸ் கிட்ட அந்த கம்ஃபர்ட், பீஸ்ட் அப்போ என்ன ஒரு விஷயம் மாறுச்சு, இல்லை நீங்கள் அதை எப்படி கம்ஃபர்ட் ஆகிக்கிட்டீங்க? இல்லை சார், பீஸ்ட் அப்போ எனக்கு எப்படின்னா, சார் வந்து நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு 2 நாள் பழகினதுக்கப்புறமே எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வைப் வந்துச்சு அவர்கிட்ட. அதுதான் வந்து இந்த பீஸ்டோட என்ன சொல்கிறது, எனக்கு ஷூட்டிங்கில் இருந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு ஆள்கிட்ட நார்மலாக பழகி ஜெல் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கல. ஆக்சுவலாக எனக்கும் சாருக்கும் அது ரொம்ப டைம் எடுத்த மாதிரி தெரியல. அது வந்து வித்தின் ஒரு 3-4 days அது வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. நான் நினைக்கிறதெல்லாம் சார்கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி சார் ஏதாவது அவர் கொஞ்சம் அவர் கூட ஏதாவது அவருக்கு சரியாக இருக்குது சரியாக இல்லைன்னா ஏதாவது ஹெசிடேட் பண்ணாமல் சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. சி மேக்ஸிமம் அவர் எதுவும் சொல்ல மாட்டார், நம்ம தான் எல்லாமே சொல்கிறோம், இல்லை சார் இப்படி சார் அது இதுன்னு சொல்கிறது. அவரும் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிப்பார். அதனால் எனக்கு என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட் இன்னும் ரொம்ப ஒரு எதுக்குமே என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சீன் வந்து அங்கே ஓவராலாகவே கிடையாது. ஆமாம், அந்த ஷூட்டில் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவாங்க. ஷார்ட் டைமில் நிற்பாங்க, நடிப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஆக்ஷன் டு கட்டு வரைக்கும் தான் என் கண்ட்ரோல் இருக்கும். கட்டுக்கு அப்புறம் அது அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணுவாங்க. ஷார்ட் அடினா கூப்பிடுவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க. ஓகே. ஸோ நெல்சன் அவர்களுடைய ஸ்டைல் எப்படி, லைக் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனா ஃப்ரம் த ஸ்க்ராச்னே கேட்கலாமே. ஸோ நிறைய கதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் எழுதுவோம், சில இதெல்லாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, கதையை அப்படியெல்லாம் விட்டுருக்கேன். ஸோ நிறைய பண்டில் ஆஃப் கதைகள் வச்சுருக்கீங்களா? இல்லை, நிறைய பண்டில் ஆஃப் கதை இல்லை. இப்போ நமக்கு திடீர்னு ரேண்டமாக இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு நடக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டி, அதை வச்சு ஏதாவது ஒன்று தோணும். ஸோ அது நல்லா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணுவேன். டெவலப் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அப்படியே அதை ஒரு ஒரு ஹெட் அண்ட் டெயில் வரைக்கும் ஒரு சின்னதாக அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 minutes நரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணி அதை தூக்கி வச்சிருவோம் வரமா. ஸோ பேசிக்கலி கதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப யோசிக்க மாட்டேன், பட் ஏதாவது ஒரு ஐடியாஸ் நேச்சுரலாக அப்படியே வருது அப்படின்னா அதை கொஞ்சம் நான் டெவலப் பண்ணி வச்சுப்பேன். ஓகே. ஸோ உங்களுடைய ஃபேசினேஷன் அபவுட் ஆல் தோஸ் கன்ஸ் பிஸ்டல்ஸ் பற்றிலாம் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு அந்த கோலமாவுக்குள்ள அந்த கண்ணின் காதல் பாட்டு விஷுவலாக நீங்கள் அது காண்ச்சம் இதுவோ நிறைய இது இருக்குது, லைக் பீஸ்ட்லேயும் வேட்டை மன்னன்லையும் பார்த்துருக்கோம். ஸோ அது தனியாக ஒரு இதுவா? இல்லாமல் அது டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் கேங்ஸ்டர் படம் இந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்க்ரவுண்ட் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் எடுக்கும்போது, கொஞ்சம் க்ரைம்லாம் எடுக்கும்போது அதிலே கன்ஸ் வருது இல்லை, அது ஒரு ஒரு மூடு ஒன்று கொடுக்கும். அந்த ஒரு கன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட்டிங்கில் வருது இல்லை, நான் உங்களே அறியாமல் வரத்தா இல்லை எப்படி, என்ன அறியாமல் இல்லை. ஸோ நம்ம அந்த கேரக்டர்ஸ்க்கு அந்த சிச்சுவேஷனில் என்ன தேவையோ அதை வச்சு தான்